ஒரு ஊரில் கிருஷ்ணவேணி குமாரி அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்லேயே ஜிலேபியை செஞ்சு அதை ஒரு கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போய் ஊர் ஊராக சுற்றி வியாபாரம் செய்வாங்க. ஜிலேபியை செய்கிறதுல மாமியார் மருமக ரெண்டு பேரும் எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு தடவை சாப்பிட்டா யாராக இருந்தாலும் சரி, மறுபடியும் மறுபடியும் சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். என்ன மருமகளே, உன்னோட வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்க? நல்லதாக போய்கிட்டு இருக்க அத்தை. பசங்க பெரியவங்க எல்லாரும் வந்து என்கிட்ட ஜிலேபி வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம், உங்கள் வியாபாரம் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. வரப்போகிறது வெயில் காலம், ஜனங்க யாருக்கும் எந்த வேலையும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ நம்ம வியாபாரம் இன்னும் கூட நல்லபடியாக நடக்கும். இதுதான் சரியான நேரம். நாம் நிறைய பணத்தை செலவு பண்ணி நிறைய ஜிலேபியை சுட்டு வச்சாகணும். முன்னாடியே நாம் ரெடி பண்ணி வச்சாதான். எதுக்குன்னா, அப்போ நம்ம ஜிலேபி சுடுறதுக்கு டைம் எல்லாம் இருக்காது. எல்லாத்தையும் விற்றுட்டு வீட்டுக்கு வருமாதே நேற்று ரொம்ப லேட் ஆகிடும். ஆமாம் அத்தை, நானும் அதை தான் யோசித்தேன். அப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பணத்தை எடுத்து வச்சு அதில் நிறைய ஜிலேபியை முன்னாடியே செஞ்சு வச்சு எல்லாருக்கும் ரெடி பண்ணி வச்சாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அந்த வியாபாரம் அவங்க நினச்ச வழியில் போகாமல் வேற ஒரு வழியில் போச்சு. மெதுவாக மெதுவாக ஜனங்க எல்லாரும் அவங்க கிட்ட வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டாங்க. அதை பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னாச்சு இந்த ஜனங்களுக்கு, எப்பவும் நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க, இப்போ வாங்குறது எல்லாமே குறைஞ்சி போச்சு. ஆமா அத்தை, என் வேதனையும் அதுதான். நாள் பூரா கத்தி கத்தி வித்தாலும் 100 ரூபாய் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் பூரா படுற கஷ்டத்துக்கு தேவையான கூலியே கிடைக்கல. இப்படியே போச்சுன்னா நம்ம வீட்டை நடத்துறதே ரொம்ப கஷ்டமாயிடும் அத்தை. ஆமாடி மருமகளை, ஒரு காலத்தில் கெஞ்சி கெஞ்சி கேட்டு வாங்குவாங்க, இப்போ நாம கெஞ்சினாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாரையும் வேற நம்பி நிறைய பணத்தை செலவு பண்ணி ரொம்ப நிறைய ஜிலேபியெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோமேடி, அப்போ அது எல்லாமே பாழாக போயிடாதா அப்படின்னு ரொம்ப கவலையாக மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க? நம்ம மேலே எல்லாருக்கும் பொறாமல் அத்தை. இவ்வளோ நாள் அவங்க மூலமாக நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம் இல்லையா, அதனால இப்போ அவங்க கேட்குற விலைக்கு நாம் இது எல்லாத்தையும் விற்றாகணுமா, இல்லைனா வாங்க மாட்டாங்களாம். வேற வழி இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் நாமளே அவங்க காலில் விழுந்து இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு கெஞ்சி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய நினைப்பெல்லாம். வியாபாரம் மறுபடியும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த விதமான மாற்றமும் இல்லை. முழுசாக அவங்களுடைய வியாபாரம் நஷ்டத்துக்கு போயிடுச்சு. வேற வழி இல்லை மருமகளே, நாம தான் ஒரு படி இறங்கி கீழே போகணும் போல. அப்படி இல்லை நான் முழுசாக நஷ்டமாயிடும். அத்தை, ஏற்கனவே நாம் ரொம்ப கம்மி விலைக்கு தான் ஜிலேபி விற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கம்மியாக ஆக்கணும்னா நமக்கு போட்டது கூட வராது. அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னடி அது, சொல்லு. நாம் பட்டணத்துக்கு போயாகணும். ஐயோ பட்டணமா, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவங்கடி. எல்லாரும் ரொம்ப ஏமாத்துக்காரங்க, ரொம்ப புத்திசாலிங்க கூட. ஆனால் அந்த பட்டணத்தை சேர்ந்தவங்க நம்மளை மாதிரி கிராமத்தாளுக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிப்பாங்களா என்ன? பெரிய பெரிய கடைங்களுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு எவ்வளோ காசு வேணுனாலும் கொடுத்து வாங்கிப்பாங்க. அத்தை, நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுறீங்க. அங்கே அப்படிலாம் எதுவும் நடக்காமல் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு வேளை அப்படி நடக்கும்னு கூட வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? வாங்க போகலாம். ஒரு வேளை நீங்கள் பயப்படுற மாதிரியே அங்கேயும் நடந்துச்சுன்னா அப்போ நம்ம உடனே இந்த வியாபாரத்தை விட்டுடலாம். அவ்வளோதாங்கிறியா? அவ்வளோதான் அத்தை. அப்படி இல்லைன்னா நம்ம அவ்வளோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு பண்ண ஜிலேபி எல்லாமே பாழாக போயிடாதா? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். பட்டணத்துக்காரங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சுன்னா எவ்வளோ பணம் கொடுத்து வேணாலும் வாங்கிப்பாங்க. எனக்கு என்னமோ நம்ம அங்கே போய் விற்றோம்னா அது நல்ல வியாபாரம் ஆகும்னு தோணுது அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒரு ஒரு கூடையில் ஜிலேபி எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்படி போய் ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க கிட்ட ஒரு ஜிலேபி யாரும் வாங்கலை. கிருஷ்ணவேணி நினைச்ச மாதிரியே எல்லாரும் பெரிய பெரிய கடைக்குள்ள போயிட்டு ஸ்வீட்ஸாக வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் கிருஷ்ணவேணி இப்படி சொன்னாங்க, நான் தான் சொன்னேன்லடி. அத்தை, அப்படின்னா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஜிலேபியெல்லாம் எப்படியும் கெட்டு போயிட போதில்ல,
அதனால இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த ஜிலேபி எல்லாமே நாம ஃப்ரீயாவே கொடுத்துடலாம். அப்போ எல்லாரும் வாங்கிப்பாங்க. சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் நம்ம ஜிலேபியோட சுவை என்னன்னு தெரிஞ்சிடும்ல. அதுக்கப்புறமா காசுக்கு வியாபாரம் பண்ணலாம். அதுவும் இங்க இருக்கிறவங்களை விட கம்மி விலைக்கு. ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம ஃப்ரீயா தானே கொடுக்குறோம். அதனால நம்ம வியாபாரம் நல்லபடியா நடக்கும். கம்மி விலையில ஜிலேபி கொடுக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் நம்ம கிட்ட வந்து வாங்குவாங்க. அப்ப நம்ம வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். அதுக்கு மாமியாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு வாரம் வரைக்கும் மாமியார் மருமக ரெண்டு பேரும் எல்லாருக்கும் ஃப்ரீயாவே ஜிலேபி கொடுத்தாங்க. அது ரொம்ப சுவையா இருந்ததுனால எல்லாரும் அதை சாப்பிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே காசுக்கு அதை விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே நடக்க ஆரம்பிச்சது. அங்க இருந்தவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஷாப்குள்ள போகாம மாமியார் மருமக விக்கிற அந்த ஜிலேபியை தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க வியாபாரம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. மாமியார் மருமக இப்படி பண்ணதுல அங்கிருந்த நிறைய பேருக்கும் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த கடையவே மூடிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஊர்ல அவங்கள கேவலப்படுத்தினவங்க எல்லாரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க. அப்போ கிருஷ்ணவேணி அந்த ஊர்க்காரங்க கிட்ட, கடவுள் எப்பவும் எங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு. நீங்க கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது எங்களுக்கு நல்லதா தான் முடிஞ்சுது. இப்ப நாங்க பட்டணத்துல பெரிய வியாபாரிங்களா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்க வெற்றியை காட்டி ஊர் ஜனங்களுக்கு பாடத்தை கத்து கொடுத்தாங்க. அந்த பட்டணத்திலேயே பெரிய ஜிலேபி வியாபாரியா அவங்க பெரிய பேரை வாங்கினாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தன்னுடைய மருமகள் அப்படின்னு மாமியார் கிருஷ்ணவேணி மருமகள் குமாரிய ரொம்பவே பாராட்டினாங்க. பங்கனப்பள்ளிங்கிற கிராமத்துல தேவிங்கிற மருமக காசியம்மாங்கிற மாமியார் இருந்தாங்க. அவங்க ஊர்ல வெயில் காலத்துல பங்கனப்பள்ளி மாம்பழம் நிறைய காய்க்கும். அதனாலேயே அந்த ஊருக்கு பங்கனப்பள்ளின்னு பேர் வந்தது. அத்த, நமக்கு பங்கனப்பள்ளி மாம்பழம் நிறைய கிடைக்கும்ல, அதுல செய்யற மாங்காய் ஊருக்கா ரொம்ப ருசியா இருக்கும். பக்கத்து ஊருக்காரங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது, அதனால அவங்களால ருசியான மாங்காய் ஊருக்கா சாப்பிட முடியாது. அதனால நம்ம அந்த மாங்காய்களை வச்சு ஊருகா செஞ்சு வித்தா நல்லா இருக்கும். நீ சொல்ற ஐடியா நல்லாதாமா இருக்கு. ஆனா பட்டணத்துல இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்களா? அவங்க மட்டன் சிக்கன் காய்கறி இதை தானே சாப்பிடுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லாத, ருசியா இருந்தா எதை வேணாலும் சாப்பிடுவாங்க. என்ன மோடிமா, எனக்கு நம்பிக்கை இல்ல. முயற்சி பண்ணாதானே அத்த, எதுவா இருந்தாலும் தெரியும். இப்படி யோசிச்சுட்டே உட்கார்ந்திருந்தா எதுவும் நடக்காதுல்ல. சரி சரி, செய்யலாம். நீ சொன்னபடியே செய்யலாம். வா, தோப்புக்கு போய் மாங்காய்களை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் தோப்புக்கு போய் மாங்காய்களை பிச்சுட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மாங்காய் ஊறுகாவை போட்டாங்க. மாங்காய் ஊறுகாய்களை எடுத்து சின்ன சின்ன பாட்டில் அடைச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கூடையில வச்சு பட்டணத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. மாங்கா ஊறுகாமா, மாங்கா ஊறுகா, ஃப்ரெஷ்ஷான மாங்காயில செஞ்ச ஊறுகா, ருசியான மாங்கா, வாய் ஊற ஊற சாப்பிடலாம். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்கம்மா. இப்படி நாள் முழுக்க திரிஞ்சு திரிஞ்சு வித்தாங்க. ஆனா யாருமே அவங்க ஊறுகாய வாங்கல. சொன்னல்ல, பட்டணத்துக்காரங்களுக்கு ஊறுகாய் ருசி தெரியாது, அவங்க ருசியே வேற. ஒரு நாள் தானே அத்த, தினமும் இப்படி நடக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஊறுகாய் விக்கிற விஷயம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ல. பட்டணத்துக்காரங்க ஈஸியா ஒண்ணு வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சிடுச்சு விடவே மாட்டாங்க. ஒரு வாரம் இப்படியே முயற்சி பண்ணி பார்க்கலாம், நம்ம வியாபாரம் நல்லபடியா போகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சரி, ஒரு வாரம் பார்க்கலாம். ஒரு வாரம் முழுக்க இப்படியே சுத்தினாங்க. ஆனா அதை யாருமே வாங்கல, ஒரு ஊறுகாய் பாட்டில் கூட விக்கல. பாத்தியா, நான் சொன்னபடியே நடந்துருச்சு, நாளையில இருந்து வரமாட்டேன், இன்னைக்குதான் கடைசி நாள். பாவம் தேவி, என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒருத்தராவது இதை வாங்குவாங்களான்னு இருந்தா இருட்டியும் போயிடுச்சு. சரி வா, வீட்டுக்கு போலாம். உன் கவலை எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது, எத்தனை நாள் பார்த்தாலும் இப்படிதாமா இருக்கும். மாமியார் மருமக ரெண்டு பேரும் நிராசையோட வீட்டுக்கு நடந்து போனாங்க. அப்பதான் அவங்கள ஒரு குரல் கூப்பிட்டுச்சு. ஒரு பெரிய வீட்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்தா. ஏமா ஊருகா, இங்க வாங்க. இன்னைக்கு நிறைய வேலை இருந்ததுனால மார்க்கெட்டுக்கே போக முடியல. உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கு? இது காய்கறி இல்லங்க,
மாங்காய் ஊறுகாய் நல்ல ருசியா இருக்கும். ஒரு தடவை ருசி பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. இருமா இருமா, உங்க வியாபாரம்லாம் எனக்கு நல்லா தெரியுமே. பண சம்பாதிக்க என்ன பொய்ய வேணாலும் சொல்லுவீங்க. உங்களை மாதிரி ஆளெல்லாம் நம்ப மாட்டேன். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல. ஐயோ அம்மா, இது வியாபாரத்துக்காக நான் சும்மா ஒன்னும் சொல்லலைங்க. நிஜமாவே ரொம்ப ருசியா இருக்கும். வேணும்னா எனக்கு பணம் கூட கொடுக்க வேண்டாம். ஒரு தடவை வாங்கி இதை சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா பணம் தாங்க, இல்லனா வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. சரி சரி, நீ இவ்ளோ கெஞ்சு கேக்கறதுனால ஒரு பாட்டில் வாங்குற, நல்லா இருந்ததுன்னா நாளைக்கு பணம் தர, இல்லனா உன் மூஞ்சிலேயே தூக்கி எரிஞ்சிருவேன். அப்படி ஏங்க? ஒரு ஊறுகாய் டப்பாவை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போனா. மறுநாள் எப்போதும் போல வியாபாரத்துக்கு கிளம்பும் போது, எங்கம்மா இன்னைக்கு போகக்கூடாதுன்னு நான் நேத்தே சொன்னல்ல உனக்கு? உண்மைதான் அத்த, ஆனா நேத்து ஒருத்தவங்க ஊறுகாய் வாங்கினாங்கல்ல. போனா போட்டோம், 20 ரூபாய் தானே. அது இல்ல அத்த, நம்ம ஊறுகாவோட ருசி எப்படி இருக்குன்னு வேறவங்க சொன்னாதானே நமக்கு தெரியும். அப்போதானே ஏதாவது தப்பு இருந்தா நம்மளால சரி பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போலாம் அத்த. நீ எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? சரி வா போலாம் அப்படின்னு ஊறுகாவ தலை மேல வச்சுக்கிட்டு நடந்தாங்க. அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. அவங்கள பார்த்த அந்த லேடி ஓடி வந்து, ஏ பொண்ணு, நீ நிஜமாதான் சொல்லிருக்க, உன்னோட ஊறுகாய் ரொம்ப ருசியா இருந்தது. ராத்திரி என் குழந்தைங்க என் புருஷன் ருசியா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இவ்ளோ ருசியான ஊறுகாவ நான் சாப்பிட்டதே இல்ல. அவங்க சொன்னதை கேட்டு மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்தாமா பணம் எடுத்துக்கோ அப்படின்னு கையில 500 ரூபாய் கொடுத்தாங்க. ஐயோ, இது 20 ரூபாய் தாம்மா. உன் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு, பரவாயில்ல எடுத்துக்கோ. வேணாம்மா, சும்மா வர்ற பணம் எங்களுக்கு வேண்டாம். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, சும்மா வேண்டாம், 500 ரூபாய்க்கும் ஊறுகாவை கொடுங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட உங்க மாங்காய் ஊறுகாவை பத்தி நான் சொல்றேன், அவங்களும் வந்து வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சம் இங்கேயே இருங்க, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணினா. அப்ப எல்லாரும் அங்க வந்து ஊறுகாய் வாங்கினாங்க. ஏ பொண்ணு, நாளைக்கு எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு 100 ஊறுகாய் பாட்டில் தேவைப்படும், தர முடியுமா? அதை கேட்டு மாமியார் மருமக சந்தோஷப்பட்டு, கண்டிப்பாங்க, கண்டிப்பா கொடுக்கறோம் அப்படின்னு வீட்டுக்கு போனாங்க சந்தோஷமா. நான் சொன்ன இல்லாத பட்டணத்துக்காரங்களுக்கு மட்டும் ஒன்னு புடிச்சிடுச்சுன்னா எவ்ளோ கொடுத்தும் வாங்குவாங்க. ஆமாமா, நீ சொன்னதுதான் நடந்தது. காலையில நான் சொன்னேன்னு நீ மட்டும் நின்னு இருந்தேனா, நம்ம வியாபாரம் மொத நாளே படுத்திருக்கும். சீக்கிரமா போகணும், நாளைக்குள்ள 100 ஊறுகாய் பாட்டில ரெடி பண்ணணும் அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம 100 ஊறுகாய் பாட்டில ரெடி பண்ணாங்க. மறுநாள் அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஃபங்க்ஷன்ல எல்லாரும் குழம்ப விட்டுட்டு அந்த மாங்காய் ஊறுகாவை வச்சே சாப்பிட்டாங்க. நல்ல சாப்பாடு போட்டிருக்கீங்கன்னு வந்தவங்க எல்லாம் அந்த லேடிய புகழ்ந்தாங்க. அத பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கு நன்றி கடனா மாமியார் மருமக ரெண்டு பேருக்கும் பட்டணத்திலேயே ஒரு ஊறுகாய் வியாபாரத்தை ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க மாங்காய் ஊறுகாயோடைய ருசி பட்டணம் முழுக்க பரவி போச்சு. எல்லாரும் மாத்துக்கட்டுல வந்து வாங்கினாங்க. ரெண்டு பேரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வியாபாரம் நடந்துச்சு. அவங்க வியாபாரம் 3 காயில 6 பூ மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டகரமா நடந்தது. அதனால ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க.